எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நுண்கிருமிகளுக்கான ஒரு எளிய பரிகாரம் அதாவது நிறைய பேர் வந்து நம்ம கிட்டே கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து ஃபோன்லேயும் சரி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி சரி இப்போ இப்போ பரவிட்டிருக்கிற ஒரு வைரஸை பற்றி ஒரு வீடியோ கூட நீங்கள் பண்ணல நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையாவது நீங்கள் வந்து வீடியோஸில் சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயம் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது அதே போல் தான் நம்மளோட வாழ்வியல் அப்படிங்கிறதே வந்து எந்த ஒரு விஷயம் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய ஜீனுக்கு வந்து இருக்குது புரியுதுங்களா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்தாலும் சரி அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழர்கள் நமக்கு நம்மளோட ஜீன்லயே இருக்குது புரியுதுங்களா அதாவது இதை விட பெரிய பெரிய ஒரு நோயெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம் அதனால் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை நிச்சயமாக வந்து ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது ஆனால் நம்மளுடைய அரசாங்கம் அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடிய சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரி நான் வந்து என்ன பரிகாரம் சொல்ல போகிறேன் இதில் பரிகாரம் அப்படின்னு சொன்னால் பரிகாரம்னா நிவர்த்தி வேறு ஒன்றும் கிடையாது பரிகாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது பொருள் அதாவது ரொம்ப சிம்பிளான சில பரிகாரங்கள் மட்டும் சொல்கிறேன் உங்களால் வீட்லேயே வந்து இதை செய்ய முடியும் முடிஞ்சால் இதை செய்யுங்க உங்களோட நண்பர்களுக்கு நிச்சயமாக இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச கிருமியை வந்து நம்ம கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை வந்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை வந்து கொல்லணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் மூலியமாக தான் அதை கொல்ல முடியும் இல்லையா அப்போது நம்ம கோவிலில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமம் அப்படிங்கிற விஷயத்தை வளர்ப்பாங்க இந்த ஹோமம் வளர்ப்பது மூலிமா நிறைய ரெஸ்பிரேட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயம் சரியாக இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாகவே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அப்போ நம்ம வந்து ஹோமம் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஹோமம் வளர்க்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஐயரை வந்து கூப்பிட்டு வீட்டில் வச்சு ஒரு பெரிய ஒரு கிராண்டாக வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு கடையில் அதாவது நாட்டு மருந்து கடையில் வந்து ஹோமத்துக்கு வந்து தேவையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு பொருள் அப்படிங்கிறது வந்து விற்றுட்ருப்பாங்க அதை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த ஹோமம் பண்ணுற மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது அந்த புகை அப்படிங்கிறது வந்து நம்ம வீடு முழுக்க பரவும் பொழுது இந்த நுண்கிருமிகளாக இருந்தால் நுண்கிருமிகள் எதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை அழிந்து போகும் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்கலான ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா சரிங்க சார் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஹோமம் அப்படிங்கிறதுல எங்கே இருக்குல்லாம் எனக்கு தெரியல சார் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து சாம்பிராணி அப்படிங்கிறத போடுங்க இந்த சாம்பிராணி அப்படிங்கிறது போடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் எல்லாருமே வந்து இதை செய்யணும் அதாவது எல்லா நாள்லேயும் வந்து இதை செய்யலாம் நம்ம வந்து குறிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நம்ம பாரம்பரியமாகவே நம்ம செஞ்சுட்ருக்கோம் சரிங்களா ஆனால் இப்போ வந்து அதை நம்ம மறந்துவிட்டோம் நவீன காலகட்டம் அப்படிங்கிறது நவீன தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் பழைய விஷயத்துலாம் நம்ம மறந்துட்டோம் ஸோ பழைய விஷயத்த மறுபடியும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹோமம் அப்படிங்கிற விஷயத்தை செய்யுங்க ஹோமம் செய்ய முடியாதவங்க என்ன சார் பண்ணணும் வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க சாணம் இருக்குது தெரியுமா சாணம் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது கவு டவுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அமேசானில் பார்த்தா கூட கிடைக்கும் அது கவுடவ் அப்படிங்கிறத வாங்கி வச்சுக்கோங்க இந்த சாணம்னா அதாவது வந்து வரட்டின்னு சொல்லுவோம் அதை தமிழில் அந்த வரட்டி அப்படிங்கிறத வாங்கி வச்சுட்டு அந்த வரட்டியோட தேங்காய் இருக்கு இல்லைங்களா அந்த தேங்காய் அப்படிங்கிறது வந்து காஞ்ச உலர்ந்த தேங்காயாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தேங்காயை வந்து சேர்த்துக்கிட்டு கூட வந்து ஒரு நெய் போட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த சாணத்தை வந்து எரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணோம் வீட்டுக்குள்ளே புரியுதுங்களா அதே போல் வந்து தூபதீபம் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது வீட்டில் வந்து நிறைய வந்து புகை மண்டலமாக இருந்தால் அது வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அடிக்கடி இந்த வீட்டை சுற்றி வந்து மஞ்சள் தண்ணி அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் தண்ணி அப்படின்னு தெளிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதில் வந்து கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் வீட்டு வாசலில் கொஞ்சோண்டு வந்து வேப்பலை வந்து கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதுவும் வந்து ஒரு கிருமி நாசினி தான் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் இதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையே இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் வீட்டு வாசலில் நிச்சயமாக ஒரு வேப்பமரம் மரம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் பழைய வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம அழிச்சிட்டோம் சில விஷயத்த மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்குற நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது நம்மள சுற்றி இருக்கக்கூடியவங்களும் நல்லது புரியுதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இவங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலிமா யாராவது பயன் பெறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட முழுமையான ஆசை நன்றி வணக்கம்